ஸ்ரீ குருபியோ நம பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய பஜதாம் கல்பவ்ஷாய நமதாம் காமதேனுவே அசாத்திய அசாத்தியசாதகஸ்வாமின் அசாத்தியம் தவக்கிம்பதராமதூத கிருபாசுந்தோ மத்காரியம் சாதக பிரபு வக்கிரத்துண்ட மகா காயா சூரியகோட்டிசம பிரப அவிகம் குருமேதேவ காரியேஷு சர்வதா ஆவணி மாதம் விட்டாலே பண்டிகைகளும் கொண்டாட்டங்களும் பூஜைகளுக்கும் குறைவே இல்லை அந்த ஆவணியில வரக்கூடிய ஆவணி கழிந்து வரக்கூடிய காலங்களிலும் நிறைய விசேஷங்கள் பூஜைகள் இருந்து கொண்டு இருக்குது பாவணி மாதத்தில் பார்த்திங்கன்னா நாகச்சதுர்த்தி தொடங்கி கோகுலாஷ்டமி வரை எல்லாமே ஒரே பண்டிகை கோலங்களே அப்படி இந்த புரட்டாசி அல்லது ஆவணியில் எப்பவுமே வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி என்று நாம் விநாயகப் பெருமானை மிகவும் விசேஷமாக எல்லா இந்திய தேசம் முழுவதும் இல்லை அகில உலகிலுமே எல்லா இடங்களிலுமே இந்த விநாயகருனுடைய சதுர்த்தி விசேஷமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு விநாயகரனுடைய நட்சத்திரமாக ஹஸ்த நட்சத்திரத்தை சொல்றாங்க ஹஸ்த நட்சத்திரத்தில் அவர் பிறந்ததாக வரலாறு புராணங்கள் சொல்லுகிறது இந்த விநாயகர் எப்படி அவதரித்தார்னா பார்வதி தேவி தான் குழிக்கும் பொழுது இந்த மஞ்சளில் ஒரு உருவத்தை பண்ணுறாங்க அந்த உருவத்துக்கு உயிர்ப்பித்து அது தன்னுடைய குழந்தையாக பாவித்து அதனால தான் மஞ்சளில் விநாயகர் இன்றைக்கும் நம்ம பிடிச்ச பூஜை பண்ணுறோம் மஞ்சளில் பிடித்த அந்த குழந்தையை தன்னுடைய வாயில் காப்பானாக அதாவது அந்த புறத்து வாயில் காப்பானாக நியமித்து யாரும் உள்ளே வராமல் பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவி குளிக்க போய்ட்றாங்க ஸோ அந்த சமயத்தில் வெளியில் சென்றிருந்த சிவபெருமான் திரும்பி வர இந்த பையன் புதுசான அந்த பால விநாயகன் இருக்கானே அவன் நின்றுட்டுருக்காங்க இவர் உள்ளே போகிறாரு இவரை விட மாட்டேங்கிறான் தடுக்கிறான் அந்த குழந்தை தினடா அது புது தொல்லையாக இருக்கேன்னு சிவபெருமான் மீண்டும் மீண்டும் அந்த பையனிடத்தில் சொல்லி பார்க்குறாரு கெஞ்சி பார்க்குறாரு என்ன பண்ணாலும் அந்த பையன் வந்து உள்ளே மாட்டேன் அப்படிங்கிற தாய் சொல்லை தட்டாத தனையனாகவே இருந்தான் அப்போ வாக்குவாதம் முற்றி ஒரு நே ஒரு கட்டத்தில் சிவபெருமானுக்கு கோபமாகி இந்த குழந்தையை அடித்து விடுகிறார் அந்த குழந்தை மூர்ச்சியாகி விடுகிறது உயிர் போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பார்வதி தேவி வந்து சண்டைன்ன சண்டை சிவபெருமான் கூட என்னுடைய குழந்தையை இப்படி பண்ணிட்டீங்களேன்னு அப்போ இந்த தலை கொய்யப்பட்டு தான் அது வந்து அந்த உருவாக்கப்பட அந்த சிறுவன் இறக்கிறான் அப்போ தன்னுடைய கணங்களுக்கு ஆணையிட்டு செல்லும் பொழுது தெற்கு பக்கமாக எந்த உயிரினத்தினுடைய சடலம் இருக்கிறதோ அதனுடைய தலையை எடுத்து வாருங்கிறப்ப எல்லாரும் போகிறப்ப தெற்கு பக்கமாக ஒரு யானை அது இறந்திருக்கு அதோடைய தலையை கொண்டு வந்து இவருக்கு வைத்து உயிர்ப்பித்து பிரம்மனே முதலான அனைத்து தேவர்களுமே கூட இந்த சிறுவனுக்கு வரங்களை அளித்து கணங்களுக்கு அதிபதியாக எல்லா பூத கணங்களும் அதிபதியாக நீ இருப்பாய் அதனால் நீ கணபதி என்று அழைக்கப்படுவாயின்னு அவருக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க இவர் பிறந்தது கன்னி அஸ்த நட்சத்திரத்தில் இவருக்கு உடனே இந்த இது மாற்றப்பட்டு அனுகிரகம் செய்யப்பட்டு அந்த பிறந்த அவதார தினத்தை தான் நம்ம விநாயக சதுர்த்தியாக நாம் கொண்டாடுகிறோம் இந்த சதுர்த்தி அன்னைக்கு இந்த விநாயகப் பெருமானை சிறப்பாக நாம் பூஜை செய்து வழிபட எல்லா விதமான நலன்களும் ஏற்படும் அதே போல இந்த சதுர்த்தி தித்திங்கிறது பஞ்சாங்கப்படி சதுர்த்திம் குரும் ஹந்திம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சதுர்த்தியில சுபகாரியங்கள் விளக்கு சுபகாரியங்களை எதையுமே செய்யக்கூடாது இதில் முக்கியமா ஞாயிற்றுக்கிழமை வர சதுர்த்தியும் தேய்பிறை சதுர்த்தி மாத்திரம்தான் இதுக்கு விதிவிலக்கு வளர்புரை சதுர்த்தியில் கண்டிப்பாக சுபங்களை தவிர்த்தல் நலம் சதுர்த்தி சந்திர தரிசனமே ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க கிருஷ்ணரையே நம்ம சதுர்த்தி அன்னைக்கு அதுவும் வளர்புறை சதுர்த்தியில் சந்திரனை பார்க்கக்கூடாது பண்ணினா அபவாதங்கள் வந்து சேரும் சொல்லி கிருஷ்ணருடைய ஒரு கதையை கூறுவது உண்டு கிருஷ்ணன் வந்து செமந்தக்கமணியை அபகரிக்க முற்பட்டான் இவன் திருடன் இவருக்கு அந்த மாதிரியான அபவாதங்கள் வந்து விநாயக சதுர்த்தி விரதத்தை பகவான் கிருஷ்ணரை மேற்கொண்டு தன்னுடைய அபவாதத்தை தீர்த்து கொண்டார் இது எதனால்னா சதுர்த்தி அன்னைக்கு சந்திரனை பார்த்ததுனால வந்த வினை அப்படின்னு சொல்கிறாங்க ஏங்க அப்படின்னா விநாயகர் பிறந்தது ஹஸ்த நட்சத்திரம்னா அடுத்து இருக்கிறது துளாராசி இது கன்னியாராசி துளாராசி அடுத்தது வெர்ச்சிகராசி அப்போது விநாயகர் பிறந்து தன் பக்தர்களுடைய கொண்டாட்டங்கள் எல்லாம் இந்த துளாராசியில் அனுபவித்து ராசி வழியே அப்படியே உலா போய்ட்டுருக்குறப்ப இவர் ரிஷபராசியில் இருந்து வரமா சந்திரன் அப்போ இவர் எல்லாம் தின்னுட்டு எலி மேலே வேறு உட்காந்துட்டு யானை முகம் தொந்தி தொப்பையாக இருக்கார் இப்படி எலி மேலே உட்காந்துட்டு போயிட்டு இருந்தால் மேலே இந்த சந்திரனுக்கு கொஞ்சம் எப்போவுமே தாந்தான் அழகுங்கிற நினப்பு ஜாஸ்தி இவரை பார்த்துட்டு இப்படி ஒரு உருவமா அப்படின்னு கொல்லுன்னு நம்ம இவர் என்னென்னா அந்த விருச்சிக ராசிங்கிறது ஒரு மறைந்த இடம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அப்போ அந்த வெளியில் போயிட்டுருக்காரு அப்போ தடிக்கு உளறாரு விழுந்தோன்னே சாப்பிட்ட குளக்கட்டையெல்லாம் வெளியே வந்துடுது அப்போ இந்த வயிறில் நிற்கலேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் திருப்பி எடுத்து போட்டுட்டு பக்கத்தில் விருச்சிக ராசிங்கிறது விஷ ஜந்துக்கள் போகக்கூடிய ராசி அங்கே ஓடி போயிட்டு இருந்த ஒரு பாம்பு எடுத்து டக்குன்னு வயிறை இழுக்கி கட்டிக்கிட்டாராம்மா விநாயகர் இதெல்லாம் பார்த்தோன்னே சந்திரன் உடனே விநாயகர் இப்படி கோபம் வந்து பார்த்து நீ தேய்ந்து போ உனக்கு அழகுன்னு பெரிய ஒரு உனக்கு என்ன இதுவா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு சாபம் கொடுக்குறார் அன்றைக்கி தேய ஆரம்பிக்கிறான் சந்திரன் அது சதுர்த்தி அன்னைக்கு தான் அவன் சாபம் வாங்கினதாக சரித்திரம் அதனால் சதுர்த்தி சந்திரனை பார்த்தால் நமக்கும் அபவாதங்கள் வருங்கிறதுக்கு தான் இந்த செமந்தக உபாக்கியானம்னு ஒன்று இருக்குது சத்ரசேனன் பிரசேனன்னு ரெண்டு அரசர்கள் யாதவ குலத்தில் இவங்கெல்லாம் பகவான் கிருஷ்ணருக்கு பங்காளிகள் இந்த சத்ரசேனனுக்கு சூரிய பகவானால் கொடுக்கப்படக்கூடிய ஒரு மணி தான் செமந்தக மணி இந்த செமந்தக்கமணி யார் இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் வேண்டியதெல்லாம் கிடைக்கும் ஒரு நாளைக்கு இவ்வளவு தங்கத்தை கொடுக்கும்னு புராணம் அப்போ அந்த செமந்தக்கமணியை அவன் வச்சுன்னு இருந்தப்போ கிருஷ்ணர் போய் அவர்கிட்ட சொல்கிறார் இதை வந்து நம்ம மதுரா அரசர் உக்ரசேனருக்கு கொடுத்து விடலாமே நாட்டு மக்களுக்கெல்லாம் உபயோகப்படுமே இதை நீயே தனியாக அனுபவிச்சிட்ருக்கியன்னு கேட்டப்போ இந்த சத்திரசேனன் என்ன பண்ணுறான் நான் தர முடியாது இது எனக்கு வேணுங்கன்னு வச்சுக்கிறேன் இதில் இந்த கிருஷ்ணன் தன்கிட்டருந்து இதை திருடிட்டு போயிடுவான் ஏன்னா கிருஷ்ணர் மேலே க சின்ன வயசுலேருந்தே ஒன்று சொல்கிறாங்க இல்லையா திருடன் அப்படின்னு அதனால் இவன் திருடிடுவான்னு சொல்லி தன்னுடைய தம்பி பிரசேனன் கிட்டே கொடுத்து வச்சிருக்கார் இந்த பிரசேனன் என்ன பண்ணால் ஒரு நாள் அதை போட்டுக்கிட்டு காட்டுக்கு வேட்டைக்கு போகிறோம் இந்த வேட்டைக்கு போன இடத்துல அந்த பிரசேனனை ஒரு சிங்கம் கொன்று விட்டு அந்த செமந்தகமணியை எடுத்துகிட்டு போகுது சிங்கத்தோட கழுத்தில் அது கிடக்குது இந்த சிங்கம் போயிட்டுருக்கு அங்கே ஜாம்பவான்கிற கரடி அது வந்து சிம் சிங்கத்திடம் போராடி இந்த ஒளி மிகுந்த அந்த கல்லை கொண்டு போய் தன்னுடைய குகையில் தன்னுடைய பெண் படுத்திருந்த தொட்டிலில் மேலே கட்டி விட்டுருறார் இப்போ பிரசேனன் ஊர் திரும்பி வரவில்லை இங்கே காட்டில் நடந்தது யாருக்கும் தெரியாது இந்த மணியும் காணோம் பிரசேனனையும் காணோம் அப்புறம் இவங்களுக்கு செய்தி வருது பிரசேனன் செத்து போயிட்டா செவந்தக்கமணி காணோம்னு இப்போ சாதாரணமாக எல்லாேருக்கும் ஒரு சந்தேகம் எப்படி வரும் நான் தானே வந்து உங்களை அது எனக்கு கொடு நான் ராஜாக்கு கொடுத்துட்றேன்னு சொன்னேன் அப்போ நான் தான் திருடிட்டேன் கிருஷ்ணர் மேலே இந்த அப்பவாதம் விழுந்தது கிருஷ்ணன் தான் திருடன் கிருஷ்ணர் இல்லைன்னு சொல்கிறார் ஆனால் கிருஷ்ணர் மேலே இந்த அப்பவாதம் யாதவ குலமே அவரை பழிக்குது அப்போ இவர் காட்டுக்கு வந்து பார்த்தா பிரசேனனுடைய உடல் கிடக்குது அதை தாண்டி கொஞ்சம் தூரம் போனால் ஒரு சிங்கம் இறந்து கிடக்குது அதே பாதையில் அப்படி போனால் ஒரு குகைக்குள்ளே போனால் அந்த செமந்தகமணி அந்த குகையில் இருந்தது இந்த செமந்தகமணி இவர் எடுக்கணும்னு போனால் அந்த கரடி அந்த ஜாம்பவன் தன் வந்து தடுத்து கிருஷ்ணருடன் போரிடுறார் இந்த ஜாம்பவான் யாருன்னு கேட்டிங்கன்னா ராமாயண காலத்தில் சுக்ரீவனுடன் இருந்தவர் ராமருடன் இருந்தவர் கிருஷ்ணர் தான் ராமாவதாரம் பண்ணினவர்னு தெரியாது ஏன்னா ராமாவதாரம் முடிஞ்சு கிருஷ்ணாவதாரம் வரைக்கும் ஜாம்பவான் இருக்கார் இப்போ ரொம்ப பெரியவங்களை ஜாம்பவான் இவங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த அளவு அறிவு ஞானம் மிகுந்தவர்கள்னு அப்போ கிருஷ்ணரோட போர் நடக்குது இந்த ஜாம்பவானும் சோர்ந்து போறாரு போராடி 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 கடைசியில் கிருஷ்ணர் வந்து தானே ராமன்ங்கிறத காமிச்ச உடனே அந்த செமந்தகமணியும் தன்னுடைய மன பொண்ணான ஜாம்பவத்தியையும் கல்யாணம் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சி வைக்கிறார் அதர் தான் பிரசேனனை சிங்கம் கொன்றது சிங்கத்தை கரடி கொன்றதுன்னு அந்த கதையில வரும் அதுக்கப்புறம் அந்த அந்த செமந்தகமணியை கொண்டு வந்து அந்த பிரசேனனோட அண்ணங்கிட்டே ஒப்படைச்சு நான் திருடலை இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்ததுன்னு சொல்கிற ஏன் இந்த ஒரு அபவாதம் கிருஷ்ணனுக்கு ஏற்பட்டதுன்னா சதுர்த்தி சந்திரனை பார்த்துறது அப்படின்னு அதனால் சதுர்த்தி அன்னைக்கு சந்திர தரிசனங்கிறது நமக்கு தேவையில்லாத அபவாதங்களை கொடுக்கும் அப்படி சதுர்த்தியில் சந்திரனை பார்த்தால் விநாயகருடைய வழிபாடு செய்தால் அந்த அபவாதங்கள் நீங்கும் அதே போல் கிருஷ்ணரும் விநாயகர் வழிபாட்டை செய்தார்னு அப்படி இந்த விநாயக சதுர்த்திங்கிறது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தீமைகளை விளக்குவதாக இந்த விநாயக சதுர்த்தி அமையும் விநாயக சதுர்த்தி விநாயகர் வழிபாடை வந்து நீங்கள் நல்லபடியாக செய்து உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள தடைகளெல்லாம் நீங்கி நன்மையை பெற வேண்டும் இந்த சதுர்த்தி ஒவ்வொரு கிழமையில் வந்தால் ஒவ்வொரு நன்மை ஞாயிற்றுக்கிழமையில் சதுர்த்தி வந்து நீங்கள் விநாயகர் வழிபாடு பண்ணால் உங்களுக்கு உடல் நலம் சீராகும் திங்கக்கிழமையில் பண்ணுறப்ப மனநலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும் செவ்வாய் தோஷம் நீங்க செவ்வாயுடன் சேர்ந்து வர சதுர்த்தியில் விரதம் இருக்கணும் புதன்கிழமை சதுர்த்தி விநாயகர் பூஜை கல்விகளை கொடுக்கும் வியாழன் அன்று சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகரை பூஜிக்க திருமணங்கள் கைகூடும் வெள்ளிக்கிழமை நமக்கு நல்ல செல்வ வளம் செய்கிற விநாயகரை வழிபட நன்மை தரும் சனி நீண்ட ஆயுளை தரக்கூடியதாக இது இருக்கும் இந்த சதுர்த்தி திதி வதம் செய்தல் மந்திர மாயம் செய்தல் தெய்வ காரியத்துக்கு மட்டுமே உகந்தது சரிங்களா சுபங்களுக்கு சுபகாரியங்கள் செய்ய அவ்வளவு நல்லது இல்லை சதுர்த்தினா பின்னமாகும் உடையும்னு சொல்லியிருக்காங்க சங்கடஹர சதுர்த்தி அதாவது தேய்பிரை சதுர்த்தியும் ஞாயிற்றுக்கிழமையுடன் கூட வர சதுர்த்தியில் மாத்திரம் தான் நம்ம வந்து சுபங்களை செய்யலாம் விதிவிலக்கு அங்கே மாத்திரம் தே வளர்புறை சதுர்த்தியில சுபங்களை தவிர்த்தல் நலம் சதுர்த்திம் குரும் ஹந்திம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குருவுக்கே ஆகாத தித்தின்னு ஸோ சதுர்த்தியில் தெய்வ வழிபாடுகளை செய்வ மந்திர ஜபங்களை செய்ய சிறப்பு விநாயக சதுர்த்தி உங்களுக்கு எல்லாருக்கும் நன்மைகளையும் தடைகளையும் நீக்கக்கூடிய சதுர்த்தியாக அமையட்டும் அனைவருக்கும் அச்சய லக்ன பத்ததி ஜோதிடத்தின் சார்பாகவும் இனதன்மை குருநாதர் திருமுக மூர்த்தி ஐயா அவர்களின் சார்பாகவும் இணை இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்